பாஜக மீண்டும் சொல்கிறேன், பாஜக தலைவர் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் தந்த அதே பயிற்சிக்கு அந்த பயிற்சியை இங்கு உபயோகப்படுத்துகிறார். இல்லாத ஒரு பிரச்சனையையும் உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர் போடுகின்ற சதி இது. நாடகங்களை மட்டுமே நம்பியிருக்கிறது அதிமுக என்பதும், நான் வெறும் வேஷங்களை மட்டுமே நம்பி அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிகிறது. அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டில் அவருக்கு ஆர்எஸ்எஸ் அளித்த ஆர்எஸ்எஸ் அளித்த பயிற்சி என்பது, அவர் போலீஸ் பயிற்சியை விட ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியை மிகவும் நம்பியிருக்கிறார். அது உண்மை பிரச்சனையை விட்டுவிட்டு இன்னொரு பிரச்சனையை, இல்லாத பிரச்சனையை தேடுவது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய எப்பொழுதுமே பயிற்சியினுடைய முகாந்திரம். அதையே அண்ணாமலை அவர்களும் செய்கிறார். கொலை எந்த படுகொலைக்காக அதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அனைவரிடமும் பாஜகவிற்கு எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா என்று போலீஸ் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதற்கான சர்ச்சைகளும் வந்து கொண்டிருக்கும் பொழுது, இதை போல திசை திருப்புகிறதுக்காக அவர் தனிப்பட்ட தாக்குதலை நடத்துவது இது முதல் தடவை கிடையாது. தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டுமே பாஜக ஆர்எஸ்எஸ் அவருக்கு பழகி கொடுத்த அதே சதியை மீண்டும் தொடர்கிறார். உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர் போடுகின்ற நாடகம் இது. சார், அண்ணாமலை வந்து வேதாளம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு ஜெயக்குமார். எங்களை தொத்தின வேதாளம் வந்து இப்போ வந்து செல்வப்பெருமையை தொத்திருக்கு. அவரை பொறுத்த மட்டும் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் அவருக்கு ஆர்எஸ்எஸ் அளித்த பயிற்சி என்பது, அவர் போலீஸ் பயிற்சியை விட ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியை மிகவும் நம்பியிருக்கிறார். அது உண்மை பிரச்சனையை விட்டுவிட்டு இன்னொரு பிரச்சனையை, இல்லாத பிரச்சனையை தேடுவது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய எப்பொழுதுமே பயிற்சியினுடைய முகாந்திரம். அதையே அண்ணாமலை அவர்களும் செய்கிறார். அதுக்கு அவர் வந்து பதிலுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக பேய் இருக்கு, ஒவ்வொரு பேயாக ஓட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு. மீண்டும் அதே பிரச்சனை தான், உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக அண்ணாமலை போடுகின்ற அதே சதியையும் அதே வலையிலும் நாம் விழக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டும் அண்ணாமலை பாஜகக்காரர்களுக்கும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கும் என்ன சம்பந்தம் என்பது தான் போலீஸ் தேட வேண்டியது. அதை மூடி மறைப்பதற்காகத்தான் அவர்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களை பொறுத்த மட்டுமே மீண்டும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த அவர்களுக்கு அளித்த பணியும் பயிற்சியும் இதுதான். உண்மையான பிரச்சனையிலிருந்து தரிசையை தரப்படும். இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடில் டம்னு ஒருத்தர் ஒரு சவுண்டை போட்டார்னா உடனே திரு தலை திரும்பிடுவோம்ல, அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சது, அது ஆர்எஸ்எஸ் கொடுத்த பயிற்சி. அதிலே நாம் அதிலிருந்து அந்த சதியில் விழக்கூடாது. அரசு மற்ற தலைவர்களிடமும் நான் வேண்டுவது, பத்திரிகை நண்பர்களிடம் வேண்டுவது, உண்மையான அந்த படுகொலைக்கு சம்பந்தமான பாஜகக்காரர்களை பற்றிய உண்மைகளை போலீஸ் கண்டறிய வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பாஜக தலைவர் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் தந்த அதே பயிற்சிக்கு அந்த பயிற்சியை இங்கு உபயோகப்படுத்துகிறார். இல்லாத ஒரு பிரச்சனையையும் உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர் போடுகின்ற சதி இது. சரியா, சுங்கச்சாவடியில் வந்து நேற்று 10 மணி நேரத்துக்கு உதயகுமார் 10 வருஷமா அமைச்சராக இருந்தார், அப்போ வந்து இது பண்ணாமல் இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ணிட்டு. கப்பலூர் பிரச்சனை என்பது மிக மிக முக்கியமான பிரச்சனை. இதற்காக நாடாளுமன்றத்தில் பல முறை குரல் கொடுத்திருக்கிறோம். நிதின் கட்கரி அவர்களை தொடர்ந்து சந்தித்தும் பேசியிருக்கிறோம். கடந்த முறை நானும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் திரு தனுஷ்குமார் அவர்களும் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது சந்தித்து பேசினோம். அப்பொழுது அவர் சொன்ன, அமைச்சர் சொன்ன உறுதி என்பது 3 மாதத்தில் இதற்கான பிரச்சனை தீர்க்கப்படும் என்றார். வழக்கம் போல மீண்டும் ஒரு முறை இதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கும் திருமங்கலம் நகரத்தை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய தொல்லையை மீண்டும் உருவாக்கியிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதற்காக அமைச்சரை மீண்டும் சந்திப்பேன். இந்த கூட்டத்தொடரில், 22ஆம் தேதி கூட்டத்தொடரிலே இதற்காக பாராளுமன்றத்தில் நம்முடைய கப்பலூர் டோல்கேட்டை இடமாற்றம் செய்ய வேண்டும். முதல் கட்டமாக உள்ளூர் வாசிகளுக்கான சலுகையை எந்த கட்டணமும் இல்லாமல் அவர்கள் தொடர வேண்டும் என்பதும், அதை போலவே அவர்களுக்காக விடப்பட்ட நோட்டீஸ்கள் அனைத்தையும் அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்பதையும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். அமைச்சரையும் சந்திப்பேன், நிதின் கட்கரி அவர்களையும். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர்
மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று இதற்காக நிதின் கட்கரி அவர்களை சந்திப்பேன் என்பதையும் உறுதியளிக்கிறேன். அருமைக்குரிய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்னாலே இப்படி ஒரு டோல்கேட் இருக்கிறது என்பது தெரிந்திருப்பதற்கு, முதல் முறையாக அவர் களத்தில் வந்திருப்பதற்கு மிக்க நன்றி. உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கு டோல்கேட்டை பற்றி நினைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவருடைய இந்த நினைவாற்றலுக்கு பாராட்டுகிறோம். வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார், அப்பொழுது மாற்றியிருக்கலாம். தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார், அப்பொழுது மாற்றியிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் 10 வருஷம் டோல்கேட்டே எதுவுமே இல்லாத மாதிரியும், புதுசாக நேற்று டோல்கேட் வந்தது மாதிரியும் அவர் நேற்று பண்ணதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு வெறும் ஆச்சரியம்தான் மிஞ்சுகிறது. ஏனென்றால் திருமங்கலத்தில் நமக்கு அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், திருமங்கலத்தில் 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாள் திடீர்னு வந்து அடிக்கல் நாட்டுறோம், மேம்பாலத்துக்குன்னு அடிக்கல் நாட்டார். அப்போவே நான் சொன்னேன், இன்னும் டெண்டரே விடாமல் இன்னும் இடமே கைப்பற்றாமல் எப்படி ரயில் மேம்பாலம் அமைக்க முடியும்னு. நாடகங்களை மட்டுமே நம்பி இருக்கிறது அதிமுக என்பதும், நான் வெறும் வேஷங்களை மட்டுமே நம்பி அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிகிறது. எங்களை பொறுத்த மட்டிலே உண்மையாக இந்த திட்டத்தை மத்திய அரசு, குறிப்பாக பாஜக, நம்முடைய கப்பலூர் டோல்கேட்டை மாற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்போம், தமிழக எம்பிக்கள் அனைவரும் இதற்காக ஒற்றுமையாக குரல் கொடுப்போம் என்பது மட்டும் உறுதி. இந்த டோல்கேட்டுக்கும் தமிழக அரசுக்கும் சம்பந்தமில்லை என்பது திரு உதயகுமார் அவர்களுக்கும் தெரியும், திரு உதயகுமார் அவர்களும் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும். இந்த டோல்கேட் மத்திய அரசு சம்மந்தப்பட்டது, அவரும் அமைச்சராக இருந்திருக்காரு. மத்திய அரசு மாநில அரசு மாற்ற முடியும் தெரிஞ்சால் அவர் வந்து 10 வருஷம் அமைச்சராக இருந்தவர் மாற்றிருக்கலாம்ல. இது வந்து ஒரு பொறுப்பில்லாதவர்கள் பேசுகின்ற பேச்சு. இது வந்து சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற, எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கின்ற திரு உதயகுமார் அவர்களிடமிருந்து நான் எதிர்பார்க்காதது. வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர், இதை பற்றி நன்கு தெரிந்தும் ஏன் இப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை. தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களுடைய பேச்சு மிக தெளிவான பேச்சு. அதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்வோம் என்பது, மாற்றுவதற்கு முயற்சியை மேற்கொள்கிறோம் என்பது மத்திய அரசுடைய டோல்கேட். அது மத்திய அரசுடைய டோல்கேட்டை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பது என்பது வேறு, மாநில அரசினுடைய டோல்கேட்டை மாற்றுவது என்பது வேறு. இது ரெண்டு உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம் என்பது ஒரே ஒரு கோடு மட்டும்தான். அதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் செயலாற்ற வேண்டும். எங்களை பொறுத்த மட்டிலே இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அமைச்சரை விரைவில் சந்தித்து இதை பற்றி அவர்களிடம் இதை பற்றி விவாதிப்போம். இதை இந்த 3 பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் என்பதை பற்றியும் விவாதிக்கிறேன். மிக விரைவில் அதிகாரிகளும் என்னை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறார்கள், அவர்களோடும் இந்த பிரச்சனை பற்றி பேசுவேன். மோடி அரசினுடைய பார்வை, பட்டாசு சம்பந்தமான பார்வை மிக தவறான பார்வை. அவர்களை பொறுத்த மட்டிலே பட்டாசு தொழிலை ஒரு எதிரி தொழிலாக பார்க்கிறார்கள். பட்டாசு தொழிலை பற்றி அவர்கள் சிந்திப்பது, பட்டாசுக்கு தொழிலாளர்களை பற்றி சிந்திக்காத ஒரு அரசாக இருக்கிறது. தொடர்ந்து விபத்துகள் நடப்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம். அதுவும் குறிப்பாக மோடி அரசு, தமிழக அரசு உடனடியாக அதற்கு அந்த உயிரிழந்தவர்களுக்காகவும் நிவாரணம் அறிவிக்கிறது. மோடி அரசு இதற்கான நிவாரணம் அளிக்காமல் தட்டி கழிப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். மாநில அரசு எப்படி 3 லட்சம் ரூபாய் நிதியளிக்கிறதோ அதே போல் மத்திய அரசு இதற்காக 4 லட்சம் ரூபாய் நிதி அளிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு லைசன்ஸ் கொடுக்கின்ற பொறுப்பு என்பது மத்திய அரசினுடைய பொறுப்பு. லைசன்ஸ் கொடுப்பது மட்டும் மத்திய அரசு, நிதி இழப்பு கொடுப்பது மட்டும் மாநில அரசு என்பது சரியாக இருக்காது. இதில் மாற்றம் தேவை. கடந்த ஆட்சியிலே மன்மோகன் சிங் அரசு ஆட்சி அதற்காக நிவாரணம் கொடுத்திருக்கிறது. அதே போல மோடி அரசும் இதற்கு நிவாரணம் அதிகரிக்க வேண்டும் என்பது என்னுடைய. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோடி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.